Good morning students. In the video la nama plus 2 physics la in the academic year 2021 adukana deleted portions paaka porom. Ena nama vandu January 19 adha naalai marunaal classes thodanga porom. Classes thodangum bodhu government la namakku enna portions la reduce panni thandirukanga abindra details vandirukku. அந்த டீட்டெயில்ஸை வச்சு எந்தெந்த போர்ஷன்ஸ் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் தரப்போகிறேன். எல்லோரும் உங்கள் புக் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு 65 பேஜஸ் டிலீட் பண்ணியிருக்காங்க. 285 பக்கங்களில் ஒரு கிட்டத்தட்ட 65 பக்கங்கள் குறைச்சிருக்கிறாங்க. அதே போல் செகண்ட் வால்யூம்லேயும் 285 பக்கங்கள் இருக்குது, அதில் 65 பக்கங்கள் குறைச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போது நாம் ஃபிசிக்ஸ் போர்ஷனில் என்னெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க டிலீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் இப்போ உங்களுக்கு தர்றேன். உங்களுடைய புக்ஸ் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போது ஃபஸ்ட்டு வந்து 1.33 அது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னா 16 பேஜ் நம்பர் 16ல இருக்குது. 1.33 எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூவஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அதை டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸையும் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அது யூஸ்வலாக நல்லா ஈஸியாக படிப்போம், ஆனால் அந்த போர்ஷனை டிலீட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இதில். அடுத்ததாக 1.54 ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபஸ் அதை டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 31ல இருக்குது. அடுத்து 1.55 ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியல் அதை கூட டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல கான்செப்ட், அது கூட டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பேஜ் நம்பர் 32ல இருக்குது. 1.7 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் டயலக்ட்ரிக்ஸ் அதையும் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அது பேஜ் நம்பர் 46லிருந்து 53 வரைக்கும் இருக்குது. ஏன்னா 1.7, 1.71, 1.72, 1.73, 1.74, 1.75, 1.76 வரைக்கும் டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வரைக்கும் டிலீட் பண்ணிட்டாங்க. அந்த 1.7 கம்ப்ளீட்டாகவே எடுத்துருக்குறாங்க. அதனால் அது வந்து பேஜ் நம்பர் 46லிருந்து 53 வரைக்கும் டிலீட் ஆகிருக்குது. சரியா? ஓகே, அடுத்ததாக 1.9 டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. லைட்னிங் அரெஸ்டர் ஆர் லைட்னிங் கண்டக்டர் அந்த ஒரு போர்ஷனை மட்டும் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அது பேஜ் நம்பர் 65ல இருக்குது. அடுத்ததாக செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா 2.55 பொட்டென்ஷியோ மீட்டர் அந்த போர்ஷன் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் of two cells with potentiometer அதையும் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. 2.56 அது எந்த பேஜஸில் இருக்குன்னா 109 அண்ட் 110 இருக்குது. இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வருது, ஒருவேளை அதனால் கூட டிலீட் பண்ணியிருக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஓகே, அடுத்தது 2.6 ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ஜூல்ஸ் லாவையும் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க 2.61ல. 2.62ல அதோட அப்ளிகேஷன்ஸ் அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்டையும் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பேஜஸ் வந்து 111லேருந்து 114 வரைக்கும் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், ஓகே, அடுத்ததா தேர்ட் லெசன். தேர்ட் லெசனில் என்னென்னா ஏர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ் அந்த ஒரு கான்செப்ட் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அது பேஜ் நம்பர் 127லேருந்து 129 வரைக்கும் இருக்குது. ரைட்டா? 3.21லிருந்து 3.74 வரைக்கும், அதாவது 3.21, 3.22, 3.3, 3.31, 3.4, 3.5, 3.6, 3.7, 3.71, 3.72, 3.73, 3.74 கம்ப்ளீட்டாக பேஜ் நம்பர் 135லிருந்து 153 வரைக்கும் ஒரு 19 பேஜஸ் அந்த இடத்துல டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக 3.84 வந்து டேஞ்சன்ட் லா அண்ட் டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் அதை கூட டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அது பேஜ் நம்பர் 158லேருந்து 160 வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக 3.95 வந்து டொராய்டு
அதையும் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அது பேஜ் நம்பர் 166ல் இருக்குது. அடுத்ததாக 3.10.4 சைக்ளோட்ரான், அது ஒரு தியரி கொஸ்டின், அதை யூஸ்வலாக நம்ம படிக்க வைப்போம். அந்த ஒரு கொஸ்டினிங் கூட இந்த போர்ஷன்லேருந்து டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். அடுத்ததாக 3.11 அண்ட் 3.11.1 இந்த இதை கூட டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டார்க் ஆன் அ கரண்ட் லூப் அண்ட் டார்க் ஆன் அ கரண்ட் லூப் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த போர்ஷனையும் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். அது பேஜ் நம்பர் என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 179 அண்ட் 180 இந்த பேஜஸில் இருக்குது. அடுத்ததாக 4.13 ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட், அது நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, அதை டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லென்சஸ் லா கூட டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. 4.14 அது எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 197லேருந்து 204 வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக 4.2 எடி கரண்ட்ஸ், அதை டிலீட் பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளீட்லி. அது வந்து 207லேருந்து 210 வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக 4.5 ஏசி ஜென்ரேட்டர், 4.51 இன்ட்ரடக்ஷன், 4.52 பிரின்சிப்பிள், 4.53 கன்ஸ்ட்ரக்ஷன், 4.54 அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி அமெச்சூர் ரொட்டேட்டிங் ஃபீல்ட் ஆல்டர்னேட்டர், 4.55 சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர், 4.56 பாலிஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர், 4.57 த்ரீ ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் ஆல்டர்னேட்டர்ஸ். இது அவ்வளோமே, அதாவது 4.5 கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் 223 பேஜ்லேருந்து 227 பேஜ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க போர்ஷனை. அப்புறமா 4.93 தட் இஸ் அனலாகிஸ் பிட்வீன் எல்சி ஆசிலேஷன்ஸ் அண்ட் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ், அந்த போர்ஷன் கூட டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் இன் பேஜ் நம்பர் 253 அண்ட் 254. ரைட். அடுத்ததாக ஃபிஃப்த் லெசன். ஃபிஃப்த் லெசனில் ஒரே ஒரு சின்ன போர்ஷன் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் 5.22 சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அது வந்து பேஜ் நம்பர் 274 அண்ட் 75ல் இருக்குது. அது ஏற்கனவே சின்ன லெசன் தான். ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஃபிஃப்த் லெசன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து பேஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, சரியா? அந்த போர்ஷன்ஸில் மொத்தமே ஒரு 3 பிக் கொஷின்ஸ் 5 மார்க்ஸ் தான் இருக்கும். அந்த 5 மார்க்ஸ் நீங்கள் 3 படித்தீங்கனாலே கண்டிப்பாக 1 வரப்போகுது. ஏன்னா 10 questions நமக்கு வந்து கேட்பாங்க, ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒவ்வொரு க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க. அப்போது இந்த ஃபிஃப்த் லெசனில் வரக்கூடிய க்வெஸ்சன் நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா ஒன்லி 3 questions நம்ம படித்தா போதும். வேறு லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன்லாம் ஆல்மோஸ்ட் 10 questions படித்தா தான் ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். ரைட். ஸோ ஃபிஃப்த் லெசனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த 5 மார்க்ஸ் படிக்கிறதுக்காண்டி. ரைட். அடுத்ததாக நம்ம செகண்ட் வால்யூமில் பார்க்க போகிறோம். ஓகே. அடுத்தது 6th lesson வந்து ஒரு பெரிய லெசன் தான். ஓகே. அந்த 6th lesson இதெல்லாம் டிலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6.23 இமேஜ் ஃபார்மேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், அது வந்து பேஜ் நம்பர் 7 இருக்குது. 6.24 கார்ட்டீஷியன் சைன் கன்வென்ஷன் கூட ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது பேஜ் 8 இருக்குது. And 6.32 speed of light through vacuum and different media, அதையும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் இன் பேஜ் நம்பர் 12. 6.42 simultaneous reflection or refraction பற்றி பேசியிருக்கிறாங்க, அதையும் நமக்கு ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது 6.47 effects due to total internal reflection, அது வந்து பேஜ் நம்பர் 20-25 இருக்குது. ஏன்னா அதில் 6.47, 1, 2, 3, 4 எல்லாம் இருக்குது. ஸோ 6.47 கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது 6.61 ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஃபோக்கஸை நமக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 6.62 சைன் கன்வென்ஷன்ஸ் ஆன் ஃபோக்கல் லென்த் ஃபார் லென்ஸ், அது வந்து பேஜ் நம்பர் 29-30 இருக்குது. ஸோ அதையும் நமக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக 6.65
பவர் ஆஃப் அ லென்ஸ் அதையும் நமக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பேஜ் நம்பர் 33 இருக்குது. செவன்த் லெசனில் 7.41 ஃப்ரெனல் அண்ட் ஃப்ரானஃபோர் டைஃப்ராக்ஷன்ஸ் அந்த கம்பேரிசன் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது பேஜ் நம்பர் 69 இருக்குது. 7.43 டிஸ்கஷன் ஆன் ஃபஸ்ட் மினிமம் அது கூட ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பேஜ் நம்பர் 73 இருக்குது. 7.46 டைஃப்ராக்ஷன் அண்ட் கிரேட்டிங் அதுக்கப்புறமா 7.47 7.48 அப் டு டிட்டர்மினேஷன் ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அது வரைக்கும் அதாவது 73லேருந்தே 77 வரைக்கும் பேஜஸ் நமக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 7.5 அது 7.5ல வந்து 7.51 7.52 7.53 அப்புறமா 7.55 7.56 7.57 7.58 வரைக்கும் 7.54 தவிர வேறு எல்லாமே ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பேஜ் நம்பர் 79ல இருந்து பேஜ் நம்பர் 87 வரைக்கும் நமக்கு ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த லெசனில். ஸோ செவன்த் லெசன் நிறைய கம்மி பண்ணியிருக்கிறாங்க போர்ஷன். மேக்னிஃபிகேஷன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கூட நமக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் இன் பேஜ் நம்பர் 90 and 91 அண்ட் 7.64 டெரஸ்ட்ரியல் டெலிஸ்கோப் அதை கூட எடுத்துட்டாங்க. அண்ட் 7.66 ஸ்பெக்ட்ரோமீட்டர் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் த ப்ரிசம் அதை கூட எடுத்துருக்குறாங்க. 7.67 த ஐ அதை கூட எடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது லோயர் கிளாஸஸில் படிக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் இன் பேஜ் நம்பர் 95. அதுக்கப்புறம் 7.671 நியர் சைட்டட்னஸ் மயோப்பியா அண்ட் 7.672 ஃபார் சைட்டட்னஸ் ஹைப்பர் மெட்ரோப்பியா அண்ட் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு சின்ன கிளாஸஸில் படிக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் இன் 95 to பேஜ் நம்பர் 97. அடுத்ததாக எயித் லெசனில் டிலீஷனே இல்லை. ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எயித் லெசன் நம்ம வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக படிக்கணும். எயித் லெசன் சின்ன லெசன் தான். அந்த லெசனை ஃபுல்லி நம்ம படிக்க வேண்டி இருக்கும். ஓகே, அடுத்ததாக நைன்த் லெசனில் ஆட்டம் மாடல்ஸ் 9.3 ஆட்டம் மாடல்ஸ் 9.31 தட் இஸ் ஜே ஜே தாம்சன்ஸ் மாடல் ஆஃப் வாட்டர்மெலன் மாடல். ஸோ இந்த ஆட்டம் மாடல்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே 9th, 10th, 11th ஸ்டாண்டர்டில் கூட நம்ம படிச்சிருக்கிறதுனால ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருக்கிறதுனால நமக்கு அதை அந்த போர்ஷன் எடுத்திருக்கிறாங்க. தட் இஸ் இன் பேஜ் நம்பர் 148. அடுத்ததாக 9.4 நியூக்ளியை அதையும் 9.41 காம்போசிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் அதையும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 9.42 ஐசோடோப்ஸ் ஐசோபாஸ் அண்ட் ஐசோடோன்ஸ் இது கூட நாம் ஸ்மாலர் கிளாஸஸ் 10th ஸ்டாண்டர்டில் நம்ம டீட்டெயில்டாக படிக்கிறோம். அதனால் அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பேஜ் 163 அண்ட் 164. தென் 9.6 ரேடியோ ஆக்டிவிட்டி அதை கூட ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் பேஜ் நம்பர் 169. அடுத்ததான் 10th லெசனில் 10.33 characteristics of a junction diode அதோட எக்ஸாம்பிள் அது வந்து பேஜ் நம்பர் 205 இருக்குது. அடுத்ததாக 10.37 ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். அதையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 212. அடுத்தது 10.46 ட்ரான்சிஸ்டர் அஸ் அன் ஆம்ப்ளிஃபயர் அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 223. 10.47 ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் இன் பேஜ் நம்பர் 224லேருந்து 26 வரைக்கும் இருக்குது. 10.52 லாஜிக் கேட்ஸ் கூட எடுத்துருக்குறாங்க. இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்கல்ஸில் பண்ண போகிறோம். ஸோ யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ லாஜிக் கேட்ஸ் இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 227. 10.10 டில் த எண்ட் அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் நிறைய போர்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் அப் டு 6 or 7 pages ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் 236லேருந்து 242 வரைக்கும் அந்த 10th லெசன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா 10 டென்னுக்கு அப்புறமா
இருக்கக்கூடிய அதாவது 10.10.1 அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சப்டிவிஷன்ஸையும் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்? ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை எடுத்துருக்குறாங்க. 11th லெசனில் இந்த 11.24 ஏர்லி பிகினிங் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துருக்குறாங்க. 2.25 நானோ இன் லெபார்டரிஸ் அதையும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் இன் பேஜ் நம்பர் 256 இருந்து. தட் இஸ் 2.4, 2.5, 2.6, 2.7 அது ஃபுல் போர்ஷன் எடுத்துருக்குறாங்க. தட் இஸ் 256 262 பேஜ் வரைக்கும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.34 அப் டு த எண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. 3.4, 3.5, 3.6, 11.4, 11.41, 11.42 and up to the end நமக்கு போர்ஷன் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 266 பேஜ் நம்பர்லேருந்து 278 வரைக்கும் ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 65 பேஜஸ் செகண்ட் வால்யூம்லேயும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் ஒரு 65 பேஜஸ் அண்ட் செகண்ட் வால்யூமில் ஒரு 65 பேஜஸ் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்? அரவுண்டு 130 பேஜஸ் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 570 பேஜஸ் கண்டென்ட் இருக்குது ரெண்டு வால்யூமே சேர்க்கும்போது. ஸோ 130 பேஜஸ் ரெடியூஸ் பண்ணினா இட் இஸ் அரவுண்ட் 440 பேஜஸ் நம்ம படிக்க போகிறோம். அதுலேயும் நிறைய இவாலுவேஷன்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டுக்காக வேண்டி இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஐசிடி கார்னர்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் வி கேன் கம்ப்ளீட் த போர்ஷன் இன் 4 மந்த்ஸ், ரைட்? ஓகே. ஸோ இப்படி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிலீட் பண்ணியிருக்கிறதுனால, ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால டோட்டலி நமக்கு இந்த நீட் அண்ட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா போர்ஷன்ஸுமே ஒரு கவரப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றுலே அதாவது ஏற்கனவே நம்ம லோயர் கிளாஸஸில் படித்த போர்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது அந்த அதை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைனா ப்ராக்டிக்கல்ஸ்க்கு கொண்டு போகிற போர்ஷன்ஸ் இங்கே ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் மீட் அகெயின் இன் கிளாஸஸ். தேங்க்யூ.